இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு பார்த்தா இந்த வீடு யோகம்ங்கற யோகம் வந்து அமைறது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. ஜாதக ரீதியா நம்ம பார்த்துட்டோம் அப்படி சொன்னா அஸ்ட்ரோலஜிக்கல் ரீதியா 4 11 இதுதான் வீட்டுக்குரிய பாவம்னு சொல்லுவாங்க. கிரகம் அப்படினு சொல்லிட்டோம்னா செவ்வாய், அதுக்கு அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா குரு, அதுக்கு அப்புறம் புதிய வீடானதுனா சுக்கிரன் அப்படினு சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க கூடியது. அதே மாதிரி 9ஆம் இடமோ 5ஆம் இடமோ சேர்ந்து வந்தது அப்படினா பூர்வீக சொத்துன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வீடு வேணும், நான் வாடகைக்கு தான் இருக்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன். இது வந்து அனுபவபூர்வமா நாம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நான் சொல்றேன். நிறைய பேருக்கு நான் சொல்லி இருக்கேன், அது வந்து சக்சஸ் ஆயிருக்கு. நிச்சயம் நீங்க பண்ணுங்க, உங்களுக்கும் வெற்றி ஆகும். உங்களுடைய முயற்சியோட சேர்ந்து இருந்ததுனா இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்துல அந்த பெரிய ரகசியம், அந்த வீடு அமைவதற்கு, வீடு வாங்குவதற்கு, சொத்து சேர்வதற்குண்டான ஒரு ரகசிய பரிகாரங்கள், அதாவது ஒரு அற்புதமான பரிகாரங்கள் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். என்ன அப்படினு பார்க்கறீங்களா? இதோ ஆன்மீக தகவல். நம்ம வாடகை வீட்லயே இருந்தாலும் சரி, டெய்லி காலையில பார்த்துட்டேல அப்படினு சொன்னா சுத்தமா அந்த வாசப்படியை கழுவுங்க. சந்தனம் குங்குமம் எடுத்துக்கோங்க. அந்த சந்தன குங்குமத்தை தனியா வச்சிருங்க. நம்ம டெய்லி நெத்திக்கிற வச்சுக்கிறது கிடையாது. தனியா வச்சுட்டு அழகா கொஞ்சம் புஷ்பம், உதிரி புஷ்பத்தை எடுத்து வைங்க. முடிஞ்ச வரைக்கும் காலையில 5:30ல இருந்து 5:30 இந்த பூஜையை பண்ணிருங்க. கிருஹலக்ஷ்மியே நமஹ, கிருஹலக்ஷ்மியே நமஹ, கிருஹலக்ஷ்மியே நமஹ, கிருஹலக்ஷ்மியே நமஹ, கிருஹலக்ஷ்மியே நமஹ, கிருஹலக்ஷ்மியே நமஹ வாசப்படின்னு இந்த பூஜையை பண்ணுங்க, இந்த அர்ச்சனையை பண்ணுங்க. அப்புறம் கடைசியில் அந்த புஷ்பத்தை எடுத்து கிருஹலக்ஷ்மியே நமஹன் வேசி தூபம், அதாவது ஊதுபத்தியை காண்பீங்க, கல்பூரத்தை காண்பீங்க. அது மாதிரி உள்ள சுவாமி படத்திட்டிருந்து எடுத்து புஷ்பத்தை எடுத்து அந்த திண்ணையில் மாட்டுங்க. அதை நீங்கள் பண்ணி பாருங்க. அந்த முன்னாள்லேருந்து எனக்கு வீடுங்கிற பெரிய வரத்தையும் எனக்கு கொடு அப்படின்னு வேண்டிக்கோங்க. உங்களுக்கு வீடு இருக்குது, நான் வந்து ஃப்ளாட்டில் இருக்கேன், ஆனால் எனக்கு தனி வில்லா வேணும், தனியாக நான் வாங்கணும். இதை பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். நான் வந்து தனியாக தான் இருந்துட்டுருக்கேன், இன்னும் பெரிய வீடாக வாங்கணும். ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம மதிப்பு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், தானாக அது திருப்பி நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அன்பு செலுத்தினோம்னா திருப்பி அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் நிறையா வரும். இது உண்மைங்க. இதுதான் பூஜை புனஸ்காரங்கள்லேயும் இருக்குது. நான் சொல்கிறேன், இது வந்து ஏதோ நீங்கள் பண்ணினா பலன் கிடைக்கும்னு கிடையாது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 3 மாதத்தில் நடக்கும், சில பேருக்கு 3 வருஷத்தில் நடக்கும், சில பேர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் 5 வருஷத்தில் நடக்கும், சில பேருக்கு 3 நாட்களில் கூட நடக்கலாம். எல்லாமே உங்களுடைய ஆத்மார்த்தமாக நீங்கள் பண்ணக்கூடிய டெடிக்கேஷன். ஆண்கள் இதை பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம், பெண்கள் பண்ணணும். நிச்சயமாக வீடு கிடைக்கிறதுங்கிறது பெரிய யோகம். எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் வீடு இல்லாமல் இருந்துட்டுருக்கா, நிறையா பேர் பார்த்துட்டுன்னா நிம்மதியான இது இல்லாமல், இடம் இல்லாமல் இருந்துட்டுருக்கா. இதை பண்ணுங்கள், இது வாடகை வீடாக இருந்தால் இதை பண்ணுங்கள், சீக்கிரமாக சொந்த வீட்டுக்குண்டான அனுகிரகம் கிடைக்கும். ஆக இந்த ரகசிய பிராயச்சித்தம் அனுபவபூர்வமாக நான் பார்த்த விஷயம், அனுபவபூர்வமாக நிறையா பேருக்கு இது சொல்லி அது நடந்த விஷயம். உங்களுக்கு இதை பயன்படுத்தி பாருங்கள், நல்ல பலன்கள் உண்டு. ஒரு நபர் என்கிட்ட ரொம்ப அழகாக சொன்னார், நான் ஒரு ஃபோன் எடுத்துட்டுன்னா 6 வருஷம் உபயோக பண்ணுவேன். ஒரு பெரிய உண்மையான வார்த்தை சொல்கிறேன், அந்த ஃபோனில் எனக்கு இது வரைக்கும் ஒரு நெகட்டிவ் செய்து ஒன்று வந்ததில்லைன்னு சொல்லுவார். என்ன அப்படின்னா, எனக்கு ரொம்ப ஃபோனை பிடிக்கும். ஒரு யோகா ஆசிரியர் அவர், எனக்கு ரொம்ப ஃபோனை பிடிக்கும், அந்த ஃபோனை ஒரு தடவை கூட கீழே போட மாட்டேன், ரொம்ப அழகாக பாதுகாப்பேன். இந்த ஃபோனில் எவ்வளோ நல்ல செய்தி எனக்கு வந்திருக்கு தெரியுமா? சின்ன சின்ன விஷயத்தை கூட பார்த்துப்பேன். நீங்களாம் வருஷத்துக்கு ஒருக்கா ஃபோன் மாற்றுறீங்க, நான் 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஃபோன் மாற்றுவேன். அது எனக்கு இன்ன வரைக்கும் சார்ஜர்லேருந்து எல்லா விஷயமே எனக்கு அந்த ஃபோன் கை கொடுத்துருக்கு. பாசிட்டிவாக பாருங்கள், ஒரு எலக்ட்ரானிக் பொருள் அதுக்கு உயிர் இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் ரெண்டாவது, ஆனால் இவர் அது மேலே வச்சுருக்கக்கூடிய ஒரு பெரிய அன்பு இருக்குது பார்த்தீங்களா, இது அவருக்கு ஒரு பாசிட்டிவாகவே மைண்டில் போயிட்டுருக்கு. இப்போ இந்த ஃபோனுக்கு இப்படி நான் சொன்னேன், இப்போ வீட்டுக்கு நீங்கள் நினச்சி பாருங்கள். சில பேருக்கு வீடுனா அவ்வளோ உயிர், வீடுனா அவ்வளோ விஷயம். வெளியில் எங்கே சுற்றினாலும் வீட்டுக்குள்ளே வந்தால் சார் நிம்மதி அப்படின்னு சொல்கிறதா நிறையா பேர் இருப்பா இல்லைங்களா? சரி, இன்றைக்கி ஆன்மீக தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை இதே போன்ற ஒரு அற்புதமான விஷயத்தில் சந்திப்போரே. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்தன் மகேஸ்வரர். வேல் முருகா வெற்றி, வேல் முருகனுக்கு கரகரோகர. நன்றி.